ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோடோட முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு தான் காட்டியிருக்காங்க டாஸ்க் லெட்டரை நம்மளோட அனிதா தான் படிக்கிறாங்க இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல கார்டன் ஏரியால தான் நடக்க போகுது இந்த பிக் பாஸ் வீடே ஒரு கோழி பண்ணையா மாற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கார்டன் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே கோழிய மாதிரியே காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கார்டன் ஏரியால ஒரு பெரிய கோழி ஒண்ணு நிறுத்தப்பட்டிருக்கு கோழி கூப்புற சவுண்ட் கேட்கும் அந்த பெரிய இருந்து முட்டைகள் வருது இந்த முட்டைகளை மூணு ஜோடியுமே யாராவது எடுத்து அந்த முட்டையை காப்பாத்தணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க்ல நடக்கிற சண்டைகளை தான் இந்த ப்ரமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முட்டையை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மூணு ஜோடிகளுமே போட்டி போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாம இவங்க சேகரிக்கிற முட்டையின் அடிப்படையில தான் அஞ்சாடம் தேவையான உணவா இருக்கட்டும் இல்லனா தங்கும் இடமா இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் வேற சொல்றாரு அந்த வகையில் இந்த முட்டையை எடுக்கணும் காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக போட்டிகள் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் சீசன் போற பொறுத்த அளவுல முட்டையை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக

வனிதா தாமரை செல்வி அபிராமி இந்த மூணு பேரையும் சொல்லவே வேண்டாம் வேற லெவல மாஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் அவங்க முட்டையை எடுக்கணும் அப்படிங்கறக்காக எந்த பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா தான் இருப்பாங்க நீருப பொறுத்த அளவுல இந்த டாஸ்க வேற லெவல வின் பண்ணும் திருடியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பாரு எல்லாரும் நேர்வெளில போனா நீருப பொறுத்த அளவுல குறுக்கு வெளியதான் போவாரு அந்த வகையில அவரோட கேம் பிளான் எப்படி இருக்க போது இந்த டாஸ்க் எவ்வளவு சுவாரஸ்யமா போக போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் பிக் பாஸ் அல்டிமேட் பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு யாரு டைட்டில் நிற வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स